ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டாப் 10 ஆக்டர்ஸோட 25th ஃபிலிமு ஹிட் அண்ட் ஃப்ளாப் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், ரஜினி, கமல், அர்ஜுன்லேருந்து நம்ம விஜய் அஜித் வரைக்கும் போட்டிருக்கோம். அது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள். நம்ம அதோட கண்டினியூஷனாக நம்ம இதை பார்ட் 4 வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் தனுஷ் அவர்கள். தனுஷ் அவர்கள் வந்து துள்ளுவத இளமை படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி அவரோட 25th திரைப்படம் வந்து வேலையில்லா பட்டதாரி. இந்த படம் வந்து 2014 வெளியாச்சு. இந்த படத்தை இயக்குனது யாருன்னா வேல்ராஜன்றவங்க வந்து இயக்கியிருந்தாங்க. தனுஷ், அமலாபால், விவேக் மற்றும் படம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. மெயினாக சமுத்திரகனி அவர்களும் சரண்யா பொன்மன் அவர்களும் இந்த படத்தை பொறுத்தவரை 100 நாட்களுக்கு மேலே நல்லாவே ஓடி ரொம்பவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி 2014 வசூல் ரீதியாகவும் சரி, ரன்னிங் டேஸ் ரீதியாகவும் சரி, நம்ம தனுஷ் அவர்களுக்கு 25th திரைப்படம் வந்து மிக சிறப்பாக வந்து அமைந்தது. இருந்தாலும் வந்து தனுஷ் அவர்கள் வந்து சீடன் ஒரு படத்தை வந்து நம்ம ஆட் பண்ணால் தனுஷ்க்கு வந்து 25th திரைப்படமாக சர்குணன் இயக்கிய நையாண்டி தான் வரும். ஸோ நம்ம சீடன் படத்தை ஆட் பண்ணாததால் வேலையில்லா பட்டதாரி வந்து 25th படமாக நம்ம எடுத்துருக்கோம். அதேமாரி வந்து ப்ரொமோஷன் அந்த படம் வந்தப்பையும் 25th திரைப்படம் தனுஷுக்குன்னு தான் அப்படி தான் போட்டிருந்தாங்க. அடுத்தபடியே தனுஷை தொடர்ந்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் நம்ம சிலம்பரசன் எஸ்டிஆர் சிம்பு அவர்கள். நம்ம சிம்பு அவர்கள் வந்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து அவர் வந்து நடிச்சிட்ருக்காரு 80s. அவரோட 25th திரைப்படம் வந்து எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னா பிப்ரவரி 27, 2010 கௌதம் மாஸ்டவன் இயக்கிய விண்ணை தாண்டி வருவாயா. விண்ணை தாண்டி வருவாயா நம்ம சிம்பு அவர்களோட 25th திரைப்படம். இந்த படத்தில் வந்து நம்ம சிம்பு அவர்களோட ஜோடியாக வந்து த்ரிஷா அவர்கள் வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க. மற்றும் விடிவி கணேஷும் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்து இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க. இதனால தான் அவருக்கு விடிவி கணேஷனே வந்து அவருக்கு வந்து டைட்டிலில் பேர் வந்துச்சு. இந்த படத்தை பொறுத்தவரை வந்து இது வந்து ரொம்பவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி இந்த படம் வந்து 100 நாட்களுக்கு மேலே தியேட்டர்ஸ்லையும் நல்லா ஓடி இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. நம்ம சிம்பு அவர்களோட கேரியரில் ஒன் ஆஃப் தி பிளாக் பஸ்டர் மூவி விண்ணை தாண்டி வருவாயா கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ நம்ம சிம்பு அவர்களோட 25th திரைப்படம் வந்து விண்ணை தாண்டி வருவாயா. அதில் தொடர்ந்து நம்ம சிம்புவை தொடர்ந்து யாரை பார்க்க போகிறோம்னா அதுதான் ஆர்யா அவர்கள். நம்ம ஆர்யா அவர்களை வந்து பார்த்தா அவர் வந்து 50 படமே வந்து நடித்த மாரினே கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா வந்து 15 படத்துக்கு மேலே அவர் வந்து கேமியோ அப்பியன்ஸ் வந்து பல படங்களில் வந்து பண்ணிருக்காரு. ஈவன் நம்ம உதயநிதி ஸ்டாலின், ஜீவா, விஷால் படங்கள்லாம் வந்து கெஸ்ட் ரோல் அப்பியன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ நம்ம அந்த படத்தெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆர்யாவோட 25th திரைப்படம் முக்கியமான ரோல் நடித்தது ஹீரோ நடித்தது மட்டும் நம்ம எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் வந்து ஆரம்ப படமும் வந்து ஆர்யா நடிச்சிருக்காங்க, அந்த படத்தை எடுத்துக்கலாம். அவரோட 25th திரைப்படம் வந்து எந்த வருடம் ரிலீஸ் ஆச்சுன்னா நவம்பர் 2015 பிரகாஷ் இயக்கத்தில் இஞ்சி இடுப்பழகி. இந்த படம் வந்து 01 தெலுங்கில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம ஆர்யா கூட வந்து அனுஷ்கா, பிரகாஷ்ராஜ், ஊர்வசி மற்றும் பல வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை இது வந்து மிக்சிட் ரிவ்யூஸ் வாங்கி இது வந்து ஆர்யா அவர்களுக்கு ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சுது. இந்த படம் தான் நம்ம ஆர்யா அவர்களுக்கு வந்து 25th திரைப்படமாக அமைந்தது. அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் விஷால் அவர்கள். விஷால் அவர்களோட 25th திரைப்படம் வந்து அக்டோபர் 2018 என் லிங்குசாமி இயக்கத்தில் சண்டைக்கோழி 2. இந்த படம் வந்து ஆயுத பூஜைக்கு சிறப்பு திரைப்படமாக வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கிளாஷாக வந்து வடச்சென்னையும் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த படத்தில் வந்து விஷாலுக்கு ஜோடியாக வந்து கீர்த்தி சுரேஷ் ப்ளே பண்ணிருப்பாங்க. மற்றும் வரலட்சுமி, சரத்குமார், ராஜ்கிரண், கஞ்சா கருப்பு மற்றும் பல வந்து இந்த படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை சண்டைக்கோழி 1 சண்டைக்கோழி பார்ட் 2 அதே டேரக்டர், அதே மியூசிக் டேரக்டர் யுவன் சங்கர் ராஜா தான். நம்ம விஷால் அவர்களுக்கு சண்டைக்கோழி ஒரு மெகா பிளாக் பஸ்டராக அமைஞ்சது 2005. அதேமாரி நம்ம சண்டைக்கோழி 2 முன்னாடி வந்து இரும்பு திரைன்னு ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்தாரு நம்ம விஷால் அவர்கள் நம்ம அர்ஜுனோட இணைந்து. இந்த படத்தை பொறுத்தவரை சண்டைக்கோழி 2 பொறுத்தவரை ரொம்பவே மிக்சிட் ரிவ்யூஸ் வாங்கி ரொம்பவே ஆவரேஜாக போன படம் தான் சண்டைக்கோழி 2. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அடுத்ததான் சின்ன தளபதி பரத் அவர்கள். நம்ம பரத் அவர்களுக்கு 2014 ஆகஸ்ட் 22 ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான படம் தான் 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி. இந்த படம் தான் நம்ம பரத் அவர்களுக்கு 25th திரைப்படமாக வந்து அமைஞ்சது. இந்த படத்தில் வந்து நம்ம பரத்துக்கு ஜோடியாக வந்து நந்திதா நடிச்சிருப்பாங்க. மற்றும் இந்த படம் வந்து ஒரு காமெடி ஜோனல் கலந்த ஒரு திரைப்படம். இந்த படத்தை பொறுத்தவரை ஏகப்பட்ட காமெடி ஸ்டார்ஸ் வந்து நடிச்சிருப்பாங்க. ஈவன் நம்ம மனோபாலா, எம்எஸ் பாஸ்கர், மயில்சாமி, கருணாகரன், தம்பி ராமையா, சிங்கம்புலி அப்படின்னு இமான் அண்ணாச்சி வரைக்கும் பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை வந்து இது வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஹிட்டான மூவி தான். அடுத்தபடியாக பரத்தை தொடர்ந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட 25th திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். அவரோட 25th திரைப்படம் வந்து டிசம்பர் 2018 பாலாஜி தரணிதரன் இயக்கத்தில் சீதகாதி. சீதகாதி திரைப்படம் தான் வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட 25th திரைப்படம். இந்த படத்தில் வந்து பார்வதி நாயர், கருணாகரன், மௌலி மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் நம்ம விஜய் சேதுபதி சின்ன சின்ன ரோல் நடித்தாலும் அவர் வந்து லீட் ஆக்டர்லேருந்து கவுண்ட் டவுன் பண்ணி நம்ம
25வது திரைப்படமாக வந்து நம்ம சீதகாதி படம் தான் எடுத்திருக்கோம். அதேமாரி வந்து ப்ரமோஷன் பண்ணும்போது நம்ம விஜய் சேதுபதியோட 25வது திரைப்படம் தான் வந்து இந்த சீதகாதியும் ப்ரமோட் பண்ணாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து இந்த படம் வந்து ரொம்பவே வந்து மிக்ஸ்டு டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. அதேமாரி வந்து ரன்னிங் ரேஸும் வந்து ரொம்பவே போல இது வந்து ஒரு ஃப்ளாப் ஆகிடுச்சு நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட சீதகாதி திரைப்படம். அடுத்தபடியாக விஜய் சேதுபதியை தொடர்ந்து வந்து நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் ஜெயம் ரவி. நம்ம ஜெயம் ரவி அவர்கள் வந்து தெலுங்கில் வந்து 90s ஆரம்பத்திலே வந்து அவர் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமானாலும் 2003 வெளியான ஜெயம் படம் தான் வந்து அவருக்கு வந்து டெபியூட் ஃபர்ஸ்ட் ஹீரோ மூவி. அதை தொடர்ந்து வந்து நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு கண்டினியூஸாக வந்து வருடத்துக்கு ஒரு படம் இல்லை மூணு படம் அந்தமாரி கொடுத்துட்டு இருந்தார். சில வருடத்தில் வந்து கொடுக்கவே மாட்டார். அதனை தொடர்ந்து போன வருஷம் வந்து ஜனவரி 14, 2021 பொங்கல் ரிலீஸ் ஆன படம் தான் லக்ஷ்மணன் இயக்கத்தில் பூமி. இந்த படம் தான் 25வது திரைப்படம் நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு. 2003 அவர் அறிமுகமானாலும் 2021 தான் 25வது திரைப்படமே வந்து அவருக்கு வந்து அமைஞ்சது. இந்த படத்தை பொறுத்தவரை நிதி அகர்வால் வந்து ஜோடியாக வந்து இந்த படத்தில் ப்ளே பண்ணிருப்பாங்க ஜெயம் ரவி. அதேமாரி ராதா ரவி, தம்பி ராமியா, ஜான் விஜய், சரண்யா பொன்னன் மற்றும் பல வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை ஜெயம் ரவி அவர்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி ஒரு ஃப்ளாப்பாக தான் ஏற்பட்டுச்சு. ஸோ ஜெயம் ரவியை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் வந்து ஜீவா. ஜீவா அவர்களுக்கு ராம் பிரகாஷ் ராயப்பா இயக்கத்தில் போக்கிரி ராஜான்ற படம் வந்து 2016 மார்ச் மாதம் வந்து வெளியாச்சு. இந்த படத்தை பொறுத்தவரை வந்து ஜீவாவோட 25வது திரைப்படம். இந்த படத்தை வந்து சிபி ராஜ், ஹன்சிகா மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. டி இமான் மியூசிக்கு. இந்த படத்தை பொறுத்தவரை ரொம்பவே மிக்சிட் ரிவ்யூஸ் வாங்கி இது வந்து ரொம்பவே வந்து சுமாராக போன படம் தான் போக்கிரி ராஜா. அடுத்தபடியாக ஜீவாவை தொடர்ந்து வந்து நம்ம ஸ்ரீகாந்த் அவர்களோட 25வது திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் ரோஜா கூட்டம் படம் மூலயமா வந்து அறிமுகமானார். அவரோட 25வது திரைப்படம் வந்து 2011 வருடத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் சதுரங்கம். சதுரங்கம் திரைப்படம் தான் நம்ம ஸ்ரீகாந்த் அவர்களோட 25வது திரைப்படம். இந்த சதுரங்கம் திரைப்படத்தை பொறுத்தவரை 2003 அது வந்து ஷூட் நடந்துச்சு. ஆனால் வந்து ரொம்பவே வந்து லேட்டாகி டிலே ஆகி 2011 தான் ரிலீஸ் ஆச்சு. அதனால் நம்ம கவுண்ட் டவுன் படி நம்ம பார்த்தா சதுரங்கம் திரைப்படம் தான் அவரோட 25வது திரைப்படம். இந்த படத்தை பொறுத்தவரை வந்து கரு பழனியப்பன் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தில் சோனியா அகர்வால் வந்து ஸ்ரீகாந்துக்கு ஜோடியாக வந்து பண்ணிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை ரொம்பவே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு நம்ம ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு. அடுத்தபடியாக லாஸ்ட்டாக வந்து 10வதாக நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் பிரசன்னா. நம்ம பிரசன்னா அவர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து ஹீரோவாக பல படங்கள் நடிச்சிருந்தாலும் 5வது படத்துலேருந்து வந்து ஒரு சிறப்பு தோற்ற சப்போர்ட்டிங் ரோலில் தான் அவர் வந்து நடிச்சிட்ருக்காரு வில்லனாகவும். அதே போல் நம்ம 25வது திரைப்படமாக வந்து 2017 சுசி கணேசன் இயக்கத்தில் திருட்டு பைலட் 2 படம் தான் வந்து நம்ம பிரசன்னா அவர்களுக்கு 25வது திரைப்படமாக வந்து அமைஞ்சது. இந்த படத்தில் ஹீரோவை வந்து பாபி சிமா அவர்கள் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. பாபி சிமாவே ஒரு வில்லன் ரோல், வில்லன் கேரக்டர் ஹீரோ தான். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. ஜோடியாக வந்து அமலாபால் வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக ப்ளே பண்ணிருப்பாங்க. திருட்டு பைலட் 2 படம் பொறுத்தவரை வந்து இது வந்து பாசிட்டிவ் 2 மிக்சட் ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்துச்சு. இருந்தாலும் வந்து இந்த படம் வந்து ரொம்பவே வந்து சுமாராக ஒரு ஆவரேஜாக போன படம் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாப் 10 ஆக்டர்ஸோட பார்ட் 4 வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ வேறு ஏதாவது நம்ம வந்து ஹீரோஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பல வீடியோஸ் வந்து நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நான் 2 ஆக்டர்ஸோட கிளாஷும் சரி, அதேமாரி வந்து நம்ம டாப் ஆக்டர்ஸோட 25th மூவிலேருந்து 200th மூவி வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், எல்லாத்துக்குமே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.